Hi friends, welcome to Biology Simplified Tamil, நான் உங்கள் செந்தில் நாதன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் பார்ட் ஃபோர் வீடியோவில் நம்ம பார்க்குறது டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும் நீங்க அப்லோட் பண்ணுற அத்தனை டாக்குமெண்ட்ஸோ ஸ்கேண்டு காப்பி ஸ்கேன் பண்ணுறீங்கல்ல ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுறீங்கல்ல அதுக்கு நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை தான் ஸ்கேன் பண்ணணும் ஒரிஜினல்ஸ் ஓகேங்களா இப்போ உங்ககிட்ட மார்க் ஷீட்டோ இல்ல டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட்லாம் இல்லாட்டி கூட ஸ்கூலில் போய் வாங்கிட்டு வந்துருங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்டி அட்மிட் கார்டு அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க

நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்டி அட்மிட் கார்ட் அண்ட் ஸ்கோர் கார்டு ரெண்டையுமே அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட் க்ளாஸ் டென் மார்க்ஷீடீட் போத் சைட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஃபஸ்ட் சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அத்தாரிட்டி சிக்னேச்சர் அந்த சீல் ஏதாவது இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு சைடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் சார் எப்படி சார் ஒரு பேஜில் எப்படி ரெண்டையும் வச்சால் குட்டியாக போய்ட்டாதானே அப்படி கிடையாது நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மில் தானே அப்லோட் பண்ண போகிறீங்க அந்த பிடிஎஃப் ஃபைலே ரெண்டு பேஜுக்கு வர மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் அதுக்கப்புறம் பேக் சைட் ரெண்டும் ஃபஸ்ட்டு அதாவது அந்த பிடிஎஃப் ஃபைலில் ரெண்டு பேஜ் உள்ள பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பேஜில் ஃப்ரண்ட் பேஜை வர மாதிரியும் செகண்ட் பேஜில் பேக் சைட் அந்த மாதிரி வர மாதிரியும் ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க அப்போ அந்த ஃபைலில் ரெண்டு பேஜ் வரும் ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ஃபர்கெட் ஸோ பிடிஎஃப் ஃபார்மில் அப்லோட் பண்ணும்போது போத் சைட் ஷுட் பி தேர்ட் க்ளியராக இருக்கணும் கிளாஸ் லெவன் ஷீட்டும் போத் சைட் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க கிளாஸ் டுவல் மார்க்ஷீட் போட் சைட் இந்த கிளாஸ் டுவெல் மார்க்ஷீட் வந்து நீங்கள் சிபிஎஸ்இலையோ ஐஎஸ்சிலேயோ இல்லை ஃபாரின்லையோ படிச்சிருந்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான எக்ஸாமினேஷனோட மார்க்ஷீட் வச்சிருப்பீங்க அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுவும் போர்ட் சைட் பின்னாடி சைட் ஏதாவது கொடுத்து வந்தாங்கன்னா கூட அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணிவிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன் அதாவது நீங்கள் டுவெல்த் ஆர் டுவெல்த்துக்கு ஈக்குவலண்டாக நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அங்கே வாங்கின டிசியை நீங்கள் அப்லோட் பண்ணணும் இது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் சிக்ஸ்த் டு டுவல்த் standard for the candidates who have studied completely in Tamil Nadu. நான் Na 6th to 12th Tamil Nadu लதான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிருத்துக்கான proof அது வேறு ஒன்றும் கிடையாது போனஃபைட் சர்டிஃபிகேட் தான் ஸோ உங்கள் ஸ்கூல்லேருந்து இருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் டு டுவெல்த்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தா ஒரு போனஃபைட் சர்டிபிகேட் போதும் அங்கே ஃப்ரம் டு சிக்ஸ்த் டுவெல்த் படித்தாங்கன்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி போனஃபைட் சர்டிஃபிகேட் அங்கே வாங்கிக்கோங்க அப்படி இல்லையா சிக்ஸ்த் டு டென்த்து நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன் சார் லெவன்த்து டுவெல்த் வேறு ஸ்கூலில் படித்தேன் சார்னா இந்த ரெண்டு ஸ்கூலுக்கும் போய் ரெண்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க நான் டு டுவெல்த்து நாலு டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் படித்தேன்னா நாலு டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் போய் போனஃபைட் சர்டிஃபிகேட் பாயிண்ட் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அந்தந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ வாங்கிடுங்க கிளியராக மென்ஷன் பண்ணி வாங்குங்க இன்கேஸ் ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் சொன்னால் கூட இல்லை இல்லை நாங்கள் வந்து வெளியே போன வருஷத்தை தான் மென்ஷன் பண்ணுவோன்னு சொன்னால் கூட நீங்கள் கேளுங்க நான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் நான் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படித்தேன் இந்த பர்டிகுலர் ஸ்கூல்லன்னு கேட்பாங்க அதனால் அதை மென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குங்க அந்த ஃபார்மேட் அந்த ஸ்கூல்லேயே இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அனக்ஷரில் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கேன் அப்படின்னா அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒரிசான்டல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ண போகிறாங்க இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் ஆயுஷ் காலேஜஸ்லாம் ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்க்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அனெக்ஷனில் போனஃபிட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபோர் டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃபோர் சர்டிஃபிகேட் த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்கூல் த்ரீ சர்டிஃபிகேட் ஒன்லி ஒன் ஸ்கூல் ஒன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் டூ எப்போ இருந்து எப்போ அந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு போட்டு அந்த பிரின்ஸ்பல் கிட்ட சைன் வாங்கி அவங்களே எல்லாமே வச்சிருப்பாங்க ஃபார்மெட்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க ஸோ

பேஜ் நம்பர் டென்னில் இது கொடுத்துருக்காங்க இப்போ தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இங்கே யாருக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் த தமிழ்நாடு படிச்சிருக்காங்க சிக்ஸ்த் டு டுவெல்த்தில் ஒரு வருஷமோ இல்லை கம்ப்ளீட்டாவோ அவுட் சைடு த தமிழ்நாடு படிச்சிருந்தா எனி ஒன் இயர் படிச்சிருந்தாலும் அவுட் சைட் த தமிழ்நாடு படிச்சிருந்தாலும் அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து நமக்கு நம்ம ப்ராஸ்பெக்டஸஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்ட்டி ஃபிஃப்த் பேஜ் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல கொடுத்துருக்க அனெக்ஷன் டு அந்த ஃபார்மேட்டில் வாங்குறது பெட்டர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கூட கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டைரக்டரேட் ஆஃப் மெஜு மெடிக்கல் எஜுகேஷனுக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க பழைய ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் புது ஃபார்மேட் யாருக்கு அப்படின்னா புதுசாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறவங்க இன்னும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நான் வாங்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஏன்னா இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு போனால் ஒரு நாளில் அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அதே நீங்கள் பழைய ஃபார்மேட்டை அப்ளை பண்ணோம் ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்கன்னா கிட்டத்தட்டம் ஒரு வாரம் ஏழு நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் நாங்கள் இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கோம் ஒரே நாளில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்காக ஸோ ஆல்ரெடி ஆன்லைனில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுக்கு இந்த ஃபார்மேட் தேவையில்லை அப்படின்னு டிஎம்இயில் சொன்னதாக சொல்கிறாங்க பட் ஸ்டில் நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் வாங்கின ஃபார்மை அப்லோட் பண்ணிடுறோம் பட் நம்ம வந்து புதுசாக அந்த அவங்க அனெக்ஷர் டூவில் கொடுத்துருக்காங்களையா பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல அதான் ஒரு நாளில் தந்தர போகிறாங்களே அதனால அதையும் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்கி அதையே அப்லோட் பண்ணுறது சேஃப் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவுட் சைட் தமிழ்நாடு ஒன் இயரோ டு டுவெல்த் ஒன் இயரோ இல்லை கம்ப்ளீட்டாக வெளியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கும்போது அதோட நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்கள் பேரண்டோட டிரைவிங் லைசன்ஸ் அந்த ப்ராஸ்பெக்டஸில் கம்மா போட்டிருப்பாங்க அதை நீங்கள் பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க தேவையில்லை ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் எஸ்எஸ்எல்சி டென்த் டுவெல்த் ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் கூட போதும்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டான் ஸோ கமாவை வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அவன் மென்ஷன் பண்ணிட்டான் தெளிவாக கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்ஸில் எனி ஒன் சர்டிஃபிகேட் வெல் சஃபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டான் அதனால் ஏதோ ஒன்று உங்கள் பேரண்ட் அப்பாவோட ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு Community certificate of parent should be enclosed to claim communal reservation. நீங்கள் open category இல்லாம் communal reservation BCO, MBCO, SC, SC, AST, BCM இந்த மறி communal reservation உங்களுக்கு வேணும்னா உங்கள் அப்பாவுடன் community certificate, உங்கள் அம்மாவுடன் community certificate அப்பாவுது போதும் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் சேர்த்து வச்சு அப்லோட் பண்ணணும் ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அது கூட உங்கள் அப்பாவோட டிரைவிங் லைசன்ஸ் ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் எஸ்எஸ்எல்சி டென்த் டுவெல்த் மார்க்ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அது கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் யுவர் பேரண்ட் உங்கள் அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மூணையும் ஒரே பிடிஎஃபில் அப்படியே மூணு பேஜில் வர மாதிரி ஸ்கேன் பண்ணி காப்பி எடுத்து மூணு பேஜாக வச்சு அப்லோட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணனா கூட இப்போ உங்கள் உங்கள் அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிணா நீங்கள் பிசி எம்பிசிலாம் கிளைம் பண்ண முடியாது எஸ்சிஎஸ்சி ஏஎஸ்டி பிசியம்லாம் கிளைம் பண்ண முடியாது ஓப்பன் கேட்டகரியாக கன்சிடர் பண்ணிருவாங்களாம் அதனால் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோட இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இந்த ப்ரௌன் கலர்ல எழுதிக்கோம் பாருங்க டிரைவிங் லைசன்ஸ் ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் எஸ்எஸ்எல்சி டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதில் ஏதாவது ஒன்று அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் யுவர் பேரண்ட் இந்த மூணையும் சேர்த்து அப்லோட் பண்ணுங்கள் இஃப் பேரண்ட்ஸ் இல்லேட் இந்த ப்ரௌன் கலரில் எழுதிருக்கோம் பார்த்தீங்களா அந்த டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட்டு இதெல்லாம் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லாம் இல்லைன்னா இல்லிட்டேட் படிக்கவே இல்லைன்னா நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க பேரண்ட்டுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்ளிகண்ட் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கணும் இது தாசில்தார் ஆஃபீஸில் தாலுகா ஆஃபீஸ் தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா அங்கே போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க நெக்ஸ்ட் த கேண்டிடேட்ஸ் ஹூ இஸ் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஹேவ் ஸ்டடிட் ஃப்ரம் சிக்ஸ்த் டுவெல்த் இன் ஸ்கூல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆல்சோ ஷுட் சப்மிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஆஸ் மென்ஷன்ட் இன் கிளாஸ் ஃபோர் ஜி இந்த கிளாஸ் ஃபோர் ஜி அதாவது ஃபோர்த் பாயிண்டில் ஜி அந்த இதில் பார்க்கும்போது நேட்டிவிட்டிஃபிகேட் கம்பல்சரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த வருஷத்துல இருந்து இது ரொம்ப 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 முக்கியம் அப்போ எல்லாருமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுவும் ரொம்ப முக்கியம் நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு கம்யூனல் கிளைம் அதாவது நீங்கள் பிசி ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சிஏ எஸ்டி அந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் டிரைவிங் லைசன்ஸ் ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் எஸ்எஸ்எல்சி டென்த் டுவெல்த் டிசி இந்த லிஸ்ட்டில் எனி ஒன் சர்டிஃபிகேட் சர்வீஸ் எனி ஒன் நீங்கள் கம்மா போட்டிருக்காங்க ஸ்லாஷ் போர்டில் அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க அவன் தெளிவாக ரிட்டனாக கொடுத்துட்டான் டைப்படாக கொடுத்துட்டான் எனி ஒன் சர்டிஃபிகேட் சர்வீஸ் இதில் இப்போது உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் தரெண்ட்ஸ் வந்து கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு வேணும் உங்கள் அப்பாக்கிட்ட டென்த்து சர்டிஃபிகேட் இல்லை டுவெல்த் சர்டிஃபிகேட் இல்லை டிசி இல்லை எதுவுமே இல்லை ரேஷன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸும் இல்லை பாஸ்போர்ட்டும் இல்லை எஸ்எஸ்எஸும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா டென்த் டுவெல்த் எதுவுமே இல்லைன்னா என்ன தான் பண்ணுறது இஃப் பேரண்ட்ஸ் இல்லிட்ரேட் அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க இந்த மாதிரி எதுவுமே அவங்க வாங்கி வைக்கல அப்படின்னா ஒன்று கூட இல்லை அப்படின்னா நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் பேரண்ட் நீங்கள் கம்பல்சரி வாங்கணும் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் அப்ளிகண்ட் ரெண்டுமே ஒரே இதில் போட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இது இதுதான் நம்ம தமிழ்நாட்டிலேயே சிக்ஸ்த் டு டுவெல்த்து படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான சர்டிஃபிகேட் இப்போது பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு ஆஃப் த ஸ்டூடண்ட் அப்ளிகண்ட் உங்களுது ஸ்டூடெண்ட்டோட பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு அப்லோட் பண்ணணும் ஒரிஜினல் ஸ்கேன் காப்பியாக எடுத்து பிடிஎஃப் ஃபார்மில் அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எதுக்கு நம்ம சப் அப்ளை பண்ணணும்னா இப்போ நம்ம அம்மா அப்பா படிக்கலை நம்ம தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக ஆக போகிறோம் அப்ளிகண்ட் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அவங்க ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும் அவங்க ஃபேமிலியில் அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபீ வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடும் ஃபீ வந்து சர்டன் ஃபீஸ் வந்து அவங்க குறைச்சிப்பாங்க அதனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இது வந்து எந்த ஃபார்மேட்டில் வாங்கணும் அப்படின்னா அனக்ஷர் எயிட் ஏ அண்ட் பி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வாங்கிருங்க இது வந்து நீங்கள் காலேஜில் அப்ளிக் அலாட்மெண்ட் ஆனதும் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜில் நீங்கள் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம் வித் அன் அடிஷனல் பி ஆஃப் ரூபீஸ் ஹண்ட்ரட் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம்க்கு ஹண்ட்ரட் நீங்க பேங்க் பேமெண்ட் தான் பண்ண போறீங்க பேங்க் பேமெண்ட் போர்ட்டல் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடுவீங்க வித் ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அந்த ரெலவென்ட் சர்டிஃபிகேட்ஸ்னால் என்ன பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனில் வருவீங்களா எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாலில் வருவீங்களா இந்த மூணு தான் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க இதுக்கு தகுந்த இப்போ பர்சன் வித் மார்க் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணணும் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் பர்சன்னா அவங்களோட பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் எக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ்மென்னால் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனோட இந்த பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை நீங்கள் கிளைம் பண்ண முடியும் இல்லைனா ஓப்பன் கேட்டகரியில் வந்துடுவீங்க ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க இந்த பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேட் உங்களுக்குன்னு உள்ள சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷனோட அப்லோட் பண்ணணும் அண்ட் எக்ஸ்ட்ரா பேங்க் பேமெண்ட் வந்து ஹண்ட்ரட் ருபி நீங்கள் பண்ணியிருக்கணும் இப்போது இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்குன்னு நம்ம தனி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு இதில் கூடிய கிளாரிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் Then income certificate for the candidates climbing fee exemption. ஃபீ எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஃபீஸே வராது நமக்கு இன்கம் வந்து ஓரளவுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அவங்க வச்சிருக்கிற லிமிட்டுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ அவங்க எல்லாம் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கணும் ஸோ அந்த நம்ம பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசிஎம் இந்த மாதிரி ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா ரிசர்வேஷனில் வராங்க இல்லையா அவங்களுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் வேணும் ஃபீஸ் இல்லாமே படிக்கணும் அப்படின்னா அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்டைன் ஃப்ரம் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி வாங்கணும் ஆஃப்லைனில் நீங்கள் நேராக போக தேவையில்லை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி சென்னை ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஆஃப் அதர் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ் அவங்க மட்டும் தான் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும் ஒரு நாளில் கொடுத்துருவாங்க இல்லை ரெண்டு நாளில் உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்கள் ஈமெயில்க்கே வந்துடுங்க நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பார்த்துக்குங்க ஸோ இதை ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடணும் எக்ஸப்ட் ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு இது தேவையில்லை சிபிஎஸ்சி ஐஎஸ்சி அண்ட் தென் அதர் ஸ்டேட்டு அண்ட் அதர் கண்ட்ரீஸில் படித்தவங்க தான் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கணும் ஸோ தீஸ் ஆர் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் மீ நீட் டு அப்லோட் டியூரிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வரும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கிட்டே இருந்தால் போதும் ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பொறுமையாகவும் பண்ணுங்கள் ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அது தப்பாக பண்ணிடாதீங்க அண்ட் தென் நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி அப்லோட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவ்யூ மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் கொடுங்க நீங்கள் அவசரப்படவே வேண்டாம் கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க பொறுமையாக நிதானமா இந்த ஒர்க்கை முடிங்க பொறுமையாக பண்ணுற ஒர்க் என்றைக்கும் வீணாகாது அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது அப்லோடிங் பண்ணும்போது ஆல் தி பெஸ்ட் காட் you யூ தேங்க்யூ